ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நான் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டேன், 8th ஃபிசிக்ஸ். ஸோ அதனோட கெமிஸ்ட்ரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதோட வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 10th 9th வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம சிலபஸ் வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வீடியோ போயிட்டு இருக்கிற போது பார்த்தா வீடியோ ஒரு கொஸ்டின் வரும், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? சரி கைஸ், நம்ம வந்து இப்போ கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் அப்படின்ற பாடத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான படம், நிறைய கண்டென்ட் இருக்கக்கூடிய படம். அதனால் நம்ம பார்க்கலாம், பொறுமையாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாங்களா? சரி. இந்த அண்டத்தின் அனைத்து வெளிப்பாடுகளும் நிகழ்வுகளும் உயிரி பரிணாம வளர்ச்சிகளும் பருப்பொருள் மற்றும் ஆற்றலால் ஏற்படுகின்றன. ஓகே, இந்த அண்டத்தில் இருக்கிற எந்த ஒரு சேஞ்சஸாக இருந்தாலும் சரி, நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, வெளிப்பாடலாக இருந்தாலும் சரி, எல்லாமே எதால் தான் நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஆற்றல், ஒரு குறிப்பிட்ட ஆற்றலால் தான் வந்து நடைபெறுகிறது. நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களும் சில வகையான பருப்பொருட்களால் ஆக்கப்பட்டுள்ளன. பார்த்தல், தொடுதல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல் ஆகிய புலன்கள் மூலம் அவற்றை நாம் உணர்கிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பருப்பொருளால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை பார்த்தீங்கன்னா பார்த்தல் சில பொருளை பார்க்குறோம், சில பொருட்கள் தொடுதல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், சில பொருட்களை கேட்டல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், சில பொருட்களை சுவைத்தல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், சிலத நுகர்தல் மூலமாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், தொடரலாம், தெரிஞ்சிட்ருக்குங்க. ஒரு கண்ணாடி கோழியை பார்க்க முடியும், ஊதுபத்தி எறிவதை நுகர முடியும், ஆனால் காற்று வீசுவதை உணர மட்டுமே முடியும். ஓகேங்களா? ஸோ ஊதுபத்தி எறிவதை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நுகர முடியுங்க, ஸ்மெல் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கண்ணாடி கோழியை நம்மளால் கண்ணால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். காற்று வீசத்தை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், காற்று வந்து இப்படி வீசுதுன்றதை நம்மளால் வந்து என்ன பண்ணணும், உணர முடியும். ஸோ அப்போ அனைத்து பருப்பொருட்களும் நிறையை பெற்றுள்ளன, மேலும் அவை ஒரு இடத்தை அடைத்துக் கொள்கின்றன. ஸோ இந்த பூமியில் இருக்கிற எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, எந்த பருப்பொருட்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட என்ன இருக்குங்க, ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட இடத்த என்ன பண்ணிக்கும், அடைச்சக்கூடிய அந்த பண்பு இருக்கும். ஸோ அனைத்து பருப்பொருட்களுக்கும் நிறைய இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட இடத்த என்ன பண்ணிக்கோங்க, அடைத்துக்கொள்ளும். இவற்றுள் சில பொருட்கள் கனமாகவும் சில பொருட்கள் லேசானதாகவும் இருக்கலாம். எப்பொருள் இடத்தை அடைத்துக்கொள்ளும் பண்பையும் குறிப்பிட்ட நிறையும் பெற்றுள்ளதோ அதுவே பருப்பொருள் என வரையறுக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ எல்லா பருப்பொருட்களுமே ஒரு நிறைய இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்த அடிச்சுக்கணும்னு சொன்னீங்களா? அப்போ எந்த ஒரு பருப்பொருள் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நிறைய கொண்டதாகவும் ஒரு குறிப்பிட்ட இடத்த அடைச்சிக்கிறதாகவும் இருக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்க, பருப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பருப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பருப்பொருட்கள் திண்மம், அதாவது மரம், கல், மலம், மணல், இரும்பு, இதெல்லாம் திண்ம பொருட்கள். திரவம், நீர், பால், பழச்சாறு, வாயு, ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி ஆகிய நிலைகளில் இருப்பதை நாம் பருப்பொருள் எந்த ஆகிய நிலையில் இருப்பதை நாம் அறிவோம். பாருங்கள், ஒரு பருப்பொருள் எடுத்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட நிறைய கொண்டதாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்த அடைச்சிக்கிறதா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஆமாம். அப்படி இருந்தாலும் அந்த பருப்பொருட்கள் வந்து பார்த்தோன்னா திண்மம், திரவம், வாயு அந்தமாரி ஆகிய மூன்று நிலைகள்லையுமே வந்து என்ன பண்ணுதுங்க, பருப்பொருட்கள் வந்து காணப்படுது. திண்ம நிலையில் இருக்குது, திரவ நிலையில் இருக்குது, வாயு நிலையில் இருக்குது, இந்தமாரி மூன்று நிலைகளில் வந்து என்ன பண்ணுது, பருப்பொருட்கள் வந்து காணப்படுது. பருப்பொருட்கள் எந்த இயற்பியல் நிலையில் இருந்தாலும் அவை அணுக்கள், மூலக்கூறுகள் அல்லது அயனிகள் என்னும் சிறிய துகள்களால் ஆக்கப்பட்டுள்ள அணு என்பது ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் கொண்ட மிகச்சிறிய துகளாகும். ஓகேங்க, பாருங்கள், ஒரு பருப்பொருள் எந்த இயற்பியல் நிலையில் இருந்தாலும் சரி, ஒன்று திண்மமாக இருந்தாலும் சரி, திரவமாக இருந்தாலும் சரி, வாயுவாக இருந்தாலும் சரி, அது எந்த இயற்பியல் நிலையில் இருந்தாலும் அவை அணுக்கள், மூலக்கூறுகள் அல்லது அயனிகள் என்னும் சிறிய துகள்களால் ஆக்கப்பட்டுள்ளன. அது திண்மமாக இருந்தாலும் சரி, திரவமாக இருந்தாலும் சரி, வாயுவாக இருந்தாலும் சரி, ஸோ ஒன்று அணுக்களால் அல்லது அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தா மூலக்கூறுகளால் அப்படி இல்லைன்னா அயனிகளால் தான் என்ன பண்ணப்பட்டிருக்குமா, அந்த திண்மமாக இருந்தாலும் திரவமாக இருந்தாலும் வாயுவாக இருந்தாலும் எல்லா பருப்பொருட்களும் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அணு என்பது ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் கொண்ட மிகச்சிறிய துகளாகும். சரி, நீ அணு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிமத்தில் இருக்கிற அந்த தனிமத்தோட அனைத்து பண்புகளையும் கொண்ட ஒரு மிகச்சிறிய துகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அணுவை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்போம். ஒரு தனிமத்தோட, ஏன்னா அணுக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் நான் ஒரு தனிமம் வந்து உருவாகும் இல்லைங்களா? அப்போ அந்த தனிமத்தோட எல்லா பண்புகளும் எதாவது அடங்கியிருக்கு, அந்த அணுல் தான் இருக்கும். அப்போ அந்த தனிமத்தோட எல்லா பண்புகளையும் கொண்ட ஒரு மிகச்சிறிய துகள் தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, அணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரே தனிமத்தின் அணுக்களோ அல்லது வெவ்வேறு தனிமத்தின் அணுக்களோ இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே தனிமத்தின் அணுக்களோ அல்லது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் இணைந்தானா ஒரு மூலக்கூறு உருவாகுது. இப்போ குளோரின் இணைந்து என்ன பண்ணலாம், ஒரு மூலக்கூறு உருவாகலாம். அப்படின்னா சோடியம் குளோரின் இணைந்து ஒரு மூலக்கூறு உருவாகலாம். அப்போ ஒரே மாதிரியான தனிமத்தோட அணுக்களாகவும் இருக்கலாம், அப்படின்னா வெவ்வேறு மாதிரியான தனிமத்தோட அணுக்களாக இருக்கலாம். ரெண்டையும் சேர்ந்த என்னத்தை உருவாக்குதான், ஒரு மூலக்கூறை வந்து உருவாக்குது. மின்சுமை, அதாவது நேர் அல்லது எதிர்பெற்றுள்ள அணுக்கள் அல்லது அணுக்களின் தொகுப்பு அயனிகள் என அழைக்கப்படுகின்றன.
ஸோ மின்சுமையை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நேர் அல்லது எதிர் அயனியை பெற்றுள்ள அணுக்கள் அல்லது அணுக்களின் தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அயனிகள். பயணிகள் நம்ம முதல்ல ஒரு வேர்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ பருப்பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று திட நெல்லில் இருக்கும், திரவ நெல்லில் இருக்கும், வாயு நெல்லில் இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த எப்படி இருந்தாலும் ஒன்று அணுக்களாலேயோ அப்படி இல்லைனா மூலக்கூறுகளாலேயோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அயனிகளால் உருவாக்கப்பட்டிருக்கும்னு பார்த்தோம். அந்த அயனிகள் தான் என்னன்னு சொல்கிறாங்க, அது நேர் அல்லது எதிர் மின்சுமை பெற்றதாக இருக்கும். ஸோ நேர் மின்சுமை எதிர் மின்சுமை சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாரி பெற்ற அணுக்கள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயனிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனவே அணுக்களே பருப்பொருட்களின் கட்டமைப்பு பொருட்கள் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியமான வேடுங்க, ஒரு பருப்பொருளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதனோட முக்கியமான கட்டமைப்பு பொருள் இதுதான், அணுக்கள் தான். ஏன்னா எல்லா பருப்பொருள் எதால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும், இந்த அணுக்களால் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ அணுக்களின் கட்டமைப்பு பொருள் பருப்பொருட்களோட ஒரு கட்டமைப்பு பொருளே இதுதான், இந்த அணுக்கள் தான். இந்த பாடத்தில் தனிமங்களின் குறியீடுகள், உலோகம் மற்றும் அலோகம், திரவம் மற்றும் வாயுக்களின் சேர்மங்கள் மற்றும் அன்றாட வாயுவில் சேர்மங்களின் பயன்கள் ஆகியவை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஸோ அன்றாட தனிமங்கள் சேர்மங்கள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம், பார்க்கலாங்களா. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறதே தனிமங்கள். தனிமங்கள் எங்கு நிறைந்துள்ளன, பென்சில், மேசை, மலை, வாகனம், புத்தகம் போன்ற பூமியில் உள்ள அனைத்து பொருட்களிலும் கட்டுமான தொகுதிகளாக தனிமங்கள் உள்ளன. ஸோ நீங்கள் பூமியில் இருக்கிற எந்த பொருள் எடுத்தாலும் சரிங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட கட்டுமான பொருள் எது இருக்கும், கண்டிப்பாக அந்த தனிமம் வந்து அதில் இருக்கும். சுவாசிக்கும் போது நீங்கள் உண்மையிலேயே காற்றை சுவாசிக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நாம் சுவாசிக்கும் காற்றில் ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் ஆர்கான் போன்ற பல தனிமங்களால் ஆனது. பாருங்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம சுவாசிக்கிற காற்று தான் நம்ம சுவாசிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ உள்ளே இருக்கிறோம், வெளியே இருக்கிறோம், சுவாசிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அந்த சுவாசிக்கிற காற்றுல ஆக்சிஜன் இருக்கான், நைட்ரஜன் இருக்கான், ஆர்கான் அப்போன்ற பல தனிமங்களும் வந்து அதில் காணப்படுது நம்ம சுவாசிக்கிற அந்த காற்றில். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஆக்சிஜன் மட்டும் எடுத்துனா மற்றத மறுபடியும் என்ன பண்ணிட்டு போகிறோம், வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ தனிமம் என்பது ஒரு தூய பொருள். அப்போ காற்று ஒரு தூய பொருளா, கண்டிப்பாக இல்லை, காற்று ஒரு கலவை தான், ஏன்னா எல்லா தனிமங்களும் சேர்ந்து இருக்குது ஓகேங்களா. அப்போ தனிமம்னா எப்படி இருக்கணுமா, ஒரு தூய்மையான பொருளாக இருக்கணும், அது தனிமனா அந்த தனிமம் மட்டும்தான் அதில் இருக்கணும், வேறு எந்த தனிமோ வேறு அந்த அணுக்களோ அதில் வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ ஒரு தூய்மையான பொருள். அதை ரசாயன முறையில் எளிமையான கூறுகளாக உடைக்க முடியாது. உதாரணமாக தங்கம் என்ற தனிமத்தை தங்கத்தை தவிர வேறு எந்த கூறுகளாகவும் உடைக்க முடியாது. நீங்கள் தங்கத்தை ஒரு சுத்தியால் அடித்தால் அது சிறு சிறு துண்டுகளாக மாறிவிடும், ஆனால் ஒவ்வொரு துண்டும் எப்போதும் நாவே இருக்கும், தங்கமாகவே இருக்கும். பாருங்கள் ஒரு தூய்மையான நிலையில் எப்போ தனிமை எப்படி இருக்கும், ஒரு தூய்மையான நிலையில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது எப்பவுமே நம்ம ஒரு ரசாயன முறையில் உடைக்க முடியாது. ஸோ என்ன தான் நீங்கள் அதை உடைச்சாலும் இது பண்ணாலும் சரி, அந்த தனிமை மறுபடியும் என்னவாக தான் மாற உடஞ்ச பிறகும் அதே தனிமமாக தான் வந்துருக்குமே கண்டு சிறு சிறு பகுதியிலாக மாறி இருக்கும், அதே தனிமமாக தான் வந்திருக்கும், தூய்மை நிலையில் இருக்கும். எடுத்துக்காட்டு நம்ம தங்கத்தை பார்த்தோம் ஓகேங்களா. தனிமங்கள் ஒரே வகை அணுக்களையே கொண்டிருக்கும். ஒரு அணு என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய தூளாகும். சரி, ஒரு தனிமத்தை எடுத்தீங்க, இப்போ தங்கத்தை எடுத்தீங்க அப்படின்னா அந்த தங்கத்தை இருக்கிற அணுக்கள் அந்த தங்கத்தோட பண்புகளை கொண்ட அணுக்கள் மட்டும்தான் அதில் என்ன இருக்குங்க, இருக்குங்க. அப்போ தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களை மட்டும்தான் வந்து கொண்டிருக்கும். ஒரு அணு என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய தூளாகும். ஸோ ஒரு அணுனா என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு தனிமத்தோட மிகச்சிறிய துகள் தானே அது அணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அணுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்தால் எது உருவாயிருக்கு, தனிமம் உருவாயிருக்கு. அப்போ அந்த தனிமத்தோட மிகச்சிறிய துகளே எது தான், அணு தான். அது அந்த தனிமத்தின் பண்புகளை மட்டுமே கொண்டிருக்கும். இப்போ ஒரு தங்கத்தில் ஒரு அணு இருக்குதுன்னா அந்த தங்கத்தோட பண்பு தான் அந்த அணுக்கள் இருக்கும். ஏன்னா அந்த அணுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்தால் அது உருவாயிருக்கு, தங்கம் வந்து உருவாயிருக்கு. அப்போ அதில் இருக்கிற அணுக்கள் வந்து எப்படி இருக்கும், அந்த தனிமத்தோட பண்புகளே தான் வந்து பெற்றிருக்கும். புரியுதுங்களா. ஸோ தனிமங்கள் வந்து ஒரே வகையான அணுக்களால் ஆக்கப்பட்டதாக தான் இருக்கும். ஏன்னா தனிமத்தோட மிகச்சிறிய தூளே இதுதான், அணு தான். அந்த தனிமத்தோட பண்புகள் தான் எது பெற்றிருக்கும், இந்த அணு வந்து பெற்றிருக்கும். ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியான வேதியியல் அமைப்பு, அளவு மற்றும் நிறை ஆகியவற்றை கொண்டுள்ளன. ஸோ ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் அனைத்து மூலக்கூறுகளும், ஸோ ஒரு குறிப்பிட்ட தனிமத்தோட நீங்கள் அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியான வேதியியல் அமைப்பு எப்படி இருக்குமா, ஒரே மாதிரியான வேதியியல் அமைப்பு, அளவு மற்றும் நிறை ஆகியவற்றை கொண்டுள்ளன. ஸோ மறுபடியும் நம்ம அதே தான் பார்க்குறோம். ஒரு தனிமத்தை எடுத்தீங்க அப்படின்னா அதனோட இருக்கிற அணுக்கள் வந்து அதனோட பண்புகளை தான் பெற்றிருக்கும். அதனோட பண்புகளை பெற்றிருந்தாலும் அது எப்படி இருக்குமா, ஒரே மாதிரியான வேதியியல் அமைப்பு, அளவு, நிறை ஆகியவற்றை தான் கொண்டிருக்குமா. அதனோட வேதியியல் அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும், அதனோட அளவும் ஒரே மாதிரி இருக்கும், அதனோட நிறையும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் அது அளவு இருக்கும். ஒவ்வொரு அணுவிற்கும் ஒரு அணு எண் உள்ளது. இது அந்த தனிமத்தின் அணுவின் உட்கருவில் இருக்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. ஸோ ஒவ்வொரு அணுவை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அணு எண் இருக்குங்க. அந்த அணு எண் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உட்கருவில் இருக்கிற புரோட்டான்களின் எண்ணிக்கையை தான் குறிக்குது. இதில் முதலேருந்தே பார்த்துன்னு வரல இல்லைங்களா, அணு என்னென்னது அந்த உட்கருவில் இருக்கிற அந்த புரோட்டான்களோட எண்ணிக்கை தான் அது குறிக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு அணு எண் இருக்கும். அந்த அணு எண் எதை குறிக்கிறாடா, அது உள்ளே இருக்கிற புரோட்டான்கள் எண்ணிக்கை அப்படி அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. நம்ம அங்கேயே பார்த்துருப்போம் அணுக்கள் மூலக்கூறுகள். ஏன்னா
புரோட்டான்ல எலக்ட்ரான்ல எப்பவுமே எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அப்போ அணியன்றது வந்து உள்ளே இருக்கிற புரோட்டான்களோட எண்ணிக்கை தான் வந்து குறிக்குது. மொத்தம் 118 தனிமங்கள் உள்ளன. பாருங்கள் இதில் மொத்தம் எத்தனை தனிமங்கள், 118 தனிமங்கள் வந்து உள்ளன. பல தனிமங்கள் இயற்கையாக பூமியில் கிடைக்குது, சில தனிமங்கள் என்ன பண்ணுறாங்க ஆய்வகத்தில் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கோம். இப்போ தனிமங்கள்லாம் என்ன, அதனோட அணுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனிமங்களின் குறியீடுகள். ஒரு குறிப்பிட்ட பொருளை உணர்த்தக்கூடிய உருவம், பொருள் ஆகியவையே குறியீடு எனப்படும். ஸோ குறியீடுனா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை என்ன பண்ணணும், உணர்த்தக்கூடியதாக இருக்கணும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், குறியீடுன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக நாம் அமைதியின் குறியீடாக புறாவை கூறுகிறோம். அதுபோல் கணித செயல்பாடுகளையும் நாம் குறியீடு மூலம் குறிக்கிறோம். ஸோ ஒரு அமைதியோட குறியீடாக நம்ம எதை சொல்கிறோம், புறாவை சொல்கிறோம். கணிதத்துக்கு நம்ம நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய குறியீடுகளை பயன்படுத்துகிறங்க. எதுக்கடுத்தா பாருங்கள், கூட்டல் செயலை வந்து ப்ளஸ்ஸுன்னு கழித்தல் செயலை வந்து மைனஸ் என்ற குறியீடாலும் நாம் குறிக்கிறோம். இதே போலவே வேதியியலில் ஒவ்வொரு தனிமமும் ஒரு குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் தனிமத்தின் பெயரை எழுதுவது என்பது மிகவும் கடினமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு தனிமத்தோட பெயரை எழுதணும் அப்படின்னா அது என்னவாக தான் இருக்கும், நம்மளுக்கு மிக கடினமாக தான் இருக்கும். ஏன்னா தனிமத்தின் பெயரை குறியீடாக சுருக்க வடிவில் குறிக்கிறோம். ஸோ என்ன பண்ணாங்க அதனால தான், ஸோ ஒவ்வொரு டைமும் ஒரு தனிமத்தோட பேரை நம்ம எழுத சிரமமாக இருக்கும். நம்ம ஒரு வடிவத்தை வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அது மூலமாக நம்ம சொல்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வடிவ முறையை வந்து கொண்டு வராங்க. தனிமத்தின் பெயரனை குறியீடாக சுருக்க வடிவில் குறிக்கிறோம். தனிமங்களின் குறியீடு பற்றிய வரலாற்று இங்கே சுருக்கமாக காண்போம். சரி, அந்த குறியீடு எப்படி உருவாச்சு, எப்படி தான் போச்சு அப்படின்றத பற்றி நம்ம குறியீடாக காண்போம். ஓகேங்களா? சும்மா தனிமத்தை பற்றி பார்த்தோம். தனிமம் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையானதாக இருக்கும், அதில் இருக்கிற அணுக்கள் அதனோட பண்புகளை பெற்றதாகவே இருக்கும். அந்த அணியன் வந்து பார்த்தா புரோட்டான்களை குறிக்கும்னு பார்த்தோம். ஸோ 118 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், தனிமங்களோட குறியீடுகள் பார்க்குறோம். ஸோ எல்லாமே நம்ம குறியீடு வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால மேக்ஸிமம் நம்ம குறியீடு பயன்படுத்துகிறோம். அதே போல் நம்ம தனிமங்களையும் குறியீடு பயன்படுத்தினா நம்ம என்ன பண்ணலாம், எல்லா தனிமங்களும் சொல்கிறத சிரமம் வந்து குறையும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிரேக்க குறியீடுகள். நம்மை சுற்றியுள்ள 4 இயற்கை கூறுகளான நிலம், நீர், காற்று மற்றும் நெருப்பை குறிக்க வடிவியல் உருவங்களை பண்டைய கிரேக்கர்கள் பயன்படுத்தினர். ஓகேங்களா? ஸோ எப்படிங்க, நம்மளை சுற்றி இருக்கிற அந்த 5 சொல்லுவாங்க இல்லைங்களா, நிலம், நீர், காற்று, நெருப்பு. ஓகேங்களா? ஸோ இதில் 4 என்ன பண்ணுறாங்க, கிரேக்கர்கள் வந்து ஒரு குறியீடை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. அதான் முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட குறியீடுகள். ஸோ என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு காற்றுக்கு பாருங்கள், ஒரு முக்கோணம் போட்டு மேலே கோடு போட்டானே அது காற்றை குறிக்குது. ஸோ இது ஆண் பால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பகுதி என்னென்ன அர்த்தமா, வெப்பமான. ஏன்னா அங்கே பாருங்கள் நெருப்பு, அந்த முக்கோணத்தை அந்த குறியீடு இல்லாமல் மேற்பகுதியில் கூம்பு இருக்கிறாப்பில் இருந்தால் அது நெருப்பு. அதே கீழ்ப்பகுதியில் கூம்பு இருக்கிறாப்பில் திரி போட்டால் அது என்னது, நீர். ஸோ அது பக்கத்தில் வரதுனால இது ஈரமான அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் இங்கே இது உலர்ந்த. ஓகே, உலர்ந்தானது அதே அம்புகுரி கீழே தூக்கி போட்டு அம்புகுரி கோடு கீழே இருந்தால், அதாவது மேலே இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், காற்றுன்னு சொல்கிறோங்க, காற்று. அதே திருப்பி போட்டால் நம்ம என்னான்னு சொல்கிறோம், நிலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, பெண்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலர்ந்த பகுதியாகவும் குளிர்ச்சியான பகுதியாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை தான் என்ன பண்ணிக்காங்க, கிரேக்கர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க கிரேக்க குறியீடுகளாக. அடுத்து பாருங்கள் ரசவாதிகளின் குறியீடுகள். ஸோ ரசவாதிகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசவாதிகள்னா என்னென்னா, ஸோ ஏதோ ஒரு உலோகத்தை நம்ம தங்கமாக மாற்ற முடியும், இதை நம்ம தங்கமாக மாற்றிட்டா நம்ம வந்து நம்ம நிறைய இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணாங்க, தங்கத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உலோகங்களை பயன்படுத்தினாங்க. அவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்க, ரசவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க சில குறியீடுகளை பயன்படுத்தினாங்க, அதை பார்க்கலாம் பாருங்கள். ரசவாதிகளின் காலத்தில் சிலர் குறைந்த மதிப்புடைய உலோகங்களை தங்கமாக மாற்ற முயற்சித்தனர். ஸோ சொன்ன இல்லையா, சில குறைந்த மதிப்புடைய உலோகங்கள், சார் இரும்பு, இந்த பித்தல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் மாற்றலாம், தங்கமாக மாற்றினா நம்ம வந்து நிறைய இதனோட அவங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ரசவாதி என்ன பண்ணாங்க, தங்கமாக மாற்ற முயற்சிருந்தாங்க. அவர்களின் செயலுக்கு ரசவாதம் என்று பெயர். ஸோ அவர்கள் பண்ண அந்த செயலை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ரசவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு செய்பவர்கள் ரசவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்கள தான் எப்படி அழைக்கிறாங்க, ரசவாதிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ இந்த உலக அதாவது ரொம்ப தரம் குறைந்த உலகங்களை தங்கமாக மாற்ற முயற்சித்தவங்க தான் ரசவாதிகள். அவங்க பண்ண அந்த செயலை தான் என்னன்னு சொல்கிறோம், ரசவாதம் அப்படின்னு சொல்கிறோம். ரசவாதிகள் தாம் பயன்படுத்திய வெவ்வேறு பொருட்களை கீழ்காணும் குறியீடுகளால் குறித்தனர். பாருங்க, அவங்க பயன்படுத்தின குறியீடு, ஏன்னா பயன்படுத்தின பொருளை திருப்பி பயன்படுத்தக்கூடாது இல்லையா, அதனால் பயன்படுத்தின குறியீடுகள் என்ன பண்ணாங்க, இப்போ நிக்கலை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா, ஸோ நிக்கல் தங்கமாக மாறல, அப்போ என்ன பண்ணுவோம், அது நம்ம தனியாக தோப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குறியீடு வச்சு வச்சாங்க. பாருங்கள், நிக்கல் நின்னுங்கிறாவில் இருந்தால் அது நிக்கல் நாக்கு வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ நின்னுங்கிறாவில் தான் அது நிக்கல். அதே பருத்துனுங்கிறாவில் இருந்தால் ஆர்சனிக், நிக்கலே பருத்துனுங்கிறாவில் இருந்தால் என்னதுங்க, ஆர்சனிக். அடுத்து பாருங்கள் ஆன்டிமணி. ஸோ ஆன்டிமணி பாருங்கள் ஒரு சிலுவை சிம்பிள் போல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்டி வந்து சிலுவை மணி போட்டுனுக்குறாங்க, ஆன்டி வந்து சிலுவையில் மணி போட்டுங்கிறாங்க நான் போச்சுங்க, அப்போ ஆன்டி மணி. அடுத்து நீர். ஸோ நீர் வந்து அங்கே ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு தான், முக்கோணம் கீழே இருந்தால் நீர்னு பார்த்தோம், ஒரு ரவுண்டு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதுவும் சேம் தான், கிரேக்கர்களோட அந்த குறியீட்டில் சேம் தான். ஓகேங்களா? ஸோ இது யார் பயன்படுத்துது, இது ரசவாதிகள் பயன்படுத்தினா அந்த குறியீடு. அடுத்து பார்க்கலாம் டால்டனின் குறியீடுகள்.
1808 ஜான் டால்டன் என்ற இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அறிவியல் அறிஞர் பல்வேறு தனிமங்கள் படங்களை கொண்டு குறிப்பிட்டார். இவர் தாங்க முதல்ல அணு கொள்கையை வந்து வெளியிட்டிருப்பார். யார் ஜான் டால்டன் வெளியிட்டிருப்பார் முதல் அணு கொள்கையை. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா 1808 சில படங்களை வச்சு என்ன பண்ணுறாரு, குறியீடுகளை வந்து குறிக்கிறாருங்க தனிமங்களை. ஆனால் அப்படங்களை வரைவது அவ்வளோ எளிதாக இல்லாத காரணத்தால் அவை பயன்படுத்தப்படவில்லை. ஸோ அதனால் அந்த படம் வரையத்தை வந்து அவ்வளோ எளிதாக இல்லாதனால என்ன பண்ண முடியல, அதை வந்து பயன்படுத்த முடியலைங்க. அது என்ன பண்ண முடியல, ஏன்னா அந்த படங்கள்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது, அது எரிஞ்சு நமக்கு வரைஞ்சி குறிச்சிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால அது யாரும் பயன்படுத்தாதே விட்டாங்க. எனவே இவை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக மட்டுமே வந்து உள்ளன. ஸோ இது வரலாற்றில் இவர் வச்சார் அப்படின்றது ஒரு குறியீடாக மட்டும் இருக்குது, அது யாரும் என்ன பண்ணுறது இவரெல்லாம் பயன்படுத்துறதில்லை. சரி என்ன நான் பண்ணிக்கிறாருன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹைட்ரஜன். ஓகேவா, ஒரு ரவுண்ட் போட்டு சென்ட்ரல் ஒரு பொட்டு வச்சா ஹைட்ரஜன். அப்போ பொட்டு வந்து ஹைட்டில் தானே வைப்பாங்க லேடிஸ் அப்பமே நெத்தியில், அப்போ அப்படி ஞாபகம் வச்சுங்க, பொட்டு வச்சா ஹைட்ரஜன். ஓகேங்களா. ஸோ நைட்ரஜன், நைட்டில் நேராக தான் போகணும், வழியாக போனால் ஆக்சிடெண்ட் ஆகிடும், அப்போ நேர் கோடு, வழி ரவுண்டில் ஒரு நேர் கோடு இருந்தால் நைட்ரஜன். ஓகேங்களா. அடுத்து கார்பன், கார்பன் பாருங்கள் ஃபுல்லாகவே கருப்பாக இருந்தானே அது கார்பன், ஏன்னா கார்பன் வந்து கருப்பாக தான் இருக்கும், அப்போ கார்பன் ஃபுல்லாக கருப்பாக இருக்கும், கார்பன் ஃபுல் கருப்பு. அடுத்து கந்தகம், ஸோ கந்தகம் பாருங்கள் ரவுண்டில் ப்ளஸ் இருந்தால் குறக்க நெருக்க போச்சுன்னா அது கந்தகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, இப்படி ஒரு கந்தகம் இப்படி ஒரு கந்தகம் வச்சுருக்காங்க ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. அடுத்து பாஸ்பரஸ், யாரு ஜான் டால்டன் வந்து பார்த்துருக்குறோம், பாஸ்பரஸ் பாருங்கள். ஸோ ஒரு பைபாஸ் ரோடு இருக்குது, ரெண்டு ரோடாக பிரியுது, இதில் எந்த ரோடில் வேணாலும் நம்ம பாஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, அப்போ பைபாஸ் ரோடு ரெண்டாக பிரியுதுன்னா பாஸ்பரஸ் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்து அலுமினா, அடுத்து என்னதுங்க அலுமினா. ஸோ அலுமினா பாருங்கள் ரவுண்டு போச்சுட்டு நாலு புள்ளி வச்சா அலுமினா, நாலு புள்ளி. ஓகேங்களா. ஸோ அலுமினியம் பாத்திரத்தில் நாலு புள்ளி வைப்பாங்க ஞாபகம் வச்சுங்க, திருஷ்டி புள்ளியும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சோடா, ஸோ ரெண்டு கோடு இருந்தால் சோடா, மூணு கோடு இருந்தால் பொட்டாசு. ஸோ ரெண்டு கோடு இருந்தால் சோடா, வட்டம் போட்டு ரெண்டு கோடு இருந்தால் சோடா, மூணு கோடு இருந்தால் பொட்டாசு, இது ரெண்டுத்தையும் செட்டாக ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு கோடு இருந்தால் சோடா, மூணு கோடு இருந்தால் பொட்டாசு. ஓகேங்களா. எதுவுமே இல்லை அப்படின்னா என்னதுங்க ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வெறும் வட்டம் மட்டும் இருந்தால் அதுனா அதை குறிக்குது ஆக்சிஜனை குறிக்குது, அதில் ஒரு புள்ளி வச்சால் தான் எதை குறிக்குது நைட்ரஜனை குறிக்குது. ஓகேங்களா. அதில் ஒரு கோடு போட்டால் நைட்ரஜனை குறிக்குது, புள்ளி வச்சா ஹைட்ரஜன் குறிக்குது, அது ஃபுல்லாக கருப்பான கார்பனை குறிக்குது, ப்ளஸ்ஸாக இருந்தால் கந்தகத்தை குறிக்குது, ரோடு பிரிஞ்சால் பாஸ்பரஸ், நாலு புள்ளினா அலுமினா, ரெண்டு கோடுனா சோடா, இந்த மூணு கோடுனா பொட்டாஸ். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் ஒரு ரிவிஷன் போல் அடுத்து பாருங்கள். ஸோ வட்டத்தில் ஒரு சி போட்டால் அதை காப்பர் இல்லையா தாமிரம், அடுத்து லெட் இல்லையா அதனால் எல் போட்டால் காரியம். அடுத்து பாருங்கள் நீர். ஓகேங்களா. ஸோ ரெண்டு குட்டையில் நீர் தேங்கி நிற்குது, ஒரு குட்டையில் மட்டும் பூ பூத்துக்குது, அந்த சிம்பிள் இருந்தால் நான் ஞாபகம் வச்சுங்க. ஸோ நீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, என்னாச்சு நீர் அப்படின்னு ஆக வச்சுங்க. அடுத்து அதே ரெண்டு குட்டையில் ஒரு குட்டையில் வந்து பார்த்தினா தண்ணி வற்றி போச்சு, அதனால் அது வெடிப்பு வந்துச்சுன்னு ஆக வச்சுங்க. அப்போ ஒரு குடிப்பில் வெடிப்பு வந்துச்சுன்னா என்னது அமோனியா அப்படின்னு ஆக வச்சுங்க. அதே இன்னொரு வட்டத்தில் தான் இருக்கு புள்ளி இருக்கும், புள்ளி இருக்கா. ஓகே. அடுத்து எண்ணெய் ஈனி, அடுத்து என்ன பண்ணுறாங்க அந்த தண்ணியில் எண்ணெய் ஊற்றிடுறாங்க, இந்த பூ அப்படியே தான் இருக்குது, ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றினோன்னா கருப்பாக மாறிச்சு, அப்போ ஒரு பூ பூ இருந்து இன்னொன்று கருப்பாக இருந்தால் எண்ணெய் ஈனி அப்படின்னு ஆக வச்சுங்க. சின்னதாக போட்டு வச்சுக்கலாம், சப்போஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அடுத்து எண்ணெய் ஊற்றந்தாலும் என்ன ஆச்சுங்க அந்த பூ செத்து போச்சு, அப்போ பூ இல்லாமல் வெறும் வட்டமட்டம் இருந்தால் கார்பானிக் ஆக்சைடு, கார்பானிக் ஆக்சைடு. ஓகேவா. மறுபடி மழை பெஞ்சு இந்த பக்கம் ஒரு குட்டை தேங்கிச்சுங்க, அப்போ ரெண்டு குட்டை தேங்கினா கார்பானிக் அமிலம், ரெண்டு குட்டை தேங்கியிருந்தால் கார்பானிக்கே அமிலம். அடுத்து பாருங்கள், ஸோ ப்ளஸ் இருந்தால் கந்தகம் நம்மளுக்கு தெரியும், அதை சுற்றி மூணு குட்டை இருந்தால் கந்தக அமிலம், அப்போ சுற்றி குட்டைகள் இருந்தால் அமிலத்தில் முடியுது, அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ அப்படியே சிம்பிளாக ஒரு ஞாபகம் வச்சதுக்காக சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஆப்ஷனில் பார்த்தாங்கன்னா ஞாபகம் வரும், ஆப்ஷன் பார்க்குறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஓகே, இது யாரோட குறியீடுகள், இதெல்லாம் வந்து டால்டனோட குறியீடுகள். ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணார் அவர் வந்து இது பண்ணார். ஓகேங்களா. சரி கேஸ், இது வரல இருக்கட்டும், ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு பெரிய டாபிக் இருக்குது, அது தனி வீடியோவை பார்த்தா தான் அது புரியும், இதளவுக்கு தொலைச்சா வந்து பார்க்க வேணாம். ஓகேங்களா. ஸோ இப்போ கிரேக்கர்களோட ரசவாதிகளோட அண்ட் டால்டனோட குறியீடுகள் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்துங்க, சில நேரங்களில் வந்து டால்டனோட குறியீடுகள் கூட கேட்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா. சரி கேஸ், இந்த வீடியோக்கான கொஸ்டின் சொல்லணும் இல்லையா. ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம அணுக்கள் பாடம் தானே பார்த்துட்ருக்கோம், ஸோ அதை சார்ந்த ஒரு கொஸ்டினே நம்ம பார்க்கலாம், இதுதான் பெட்ரு. ஓகே. இப்போ ஜான் டால்டன் வந்து அணுக்கொள்கையை வெளியிட்டார்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ முதல் அணுக்கொள்கை யார் தான் வெளியிடுவார், ஜான் டால்டன் தான் வெளியிடுவார். ஓகேங்களா. எந்த ஆண்டு ஜான் டால்டன் வந்து அணுக்கொள்கையை வெளியிட்டார். ஓகேங்களா. ஸோ எந்த ஆண்டு ஜான் டால்டன் வந்து அணுக்கொள்கையை வெளியிட்டார், இதான் உங்களுக்கான கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் வந்து என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ்.